ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விதிக்கு நீங்கள் உட்படலை அப்படின்னா உங்களுக்கு தேர்தலில் பொதுவான சின்னம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவிக்க, அது தமிழக அரசியலில் முக்கிய கட்சிகளுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தங்களுக்கு தனியான சின்னம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களிடம் தற்போது தொல்லை கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு மாநிலத்தின் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 5% தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகளுக்கு மட்டுமே தனி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி வருகிறது. ஒருவேளை கட்சிகளுக்கு தனி சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடும்போது அந்த அளவுக்கான எண்ணிக்கை குறைந்தால் வழங்கப்பட்ட பொதுச்சின்னம் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை தவிர்த்து அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு பொதுச்சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மேலும் திமுக அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் குறைந்தபட்சம் 5% தொகுதியில் போட்டியிட்டால் அந்த கட்சிகள் தனிச்சின்னத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமாக பழைய சின்னமான சைக்கிள் சின்னத்தை கோரினாங்க. 5% இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் விதியால் தமாக நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவங்க தஞ்சாவூர் தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டதன் காரணத்தினால தனி சின்னம் சைக்கிள் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை. சுயேட்சி சின்னமான ஆட்டோ சின்னமே அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. தற்போது சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 5% தொகுதிகள் என்றால் 12 தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகளுக்கு மட்டுமே தனி சின்னம் கிடைக்கும். எதிர்காலத்தில் அந்த சின்னத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனவேதான் திமுக அதிமுக கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், தமாக போன்ற கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைமையிடம் தற்போது அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 10 தொகுதிகள், விசிகாவுக்கு 6 தொகுதிகள், அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு 5 தொகுதிகள் வரை வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை இதே அளவில் இந்த கட்சிகள் போட்டியிட்டால் இக்கட்சிகள் தனிச்சின்னத்தில் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்படலாம். தேர்தல் ஆணையத்தின் விதியால் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது, இது பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவின் தலைமைக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தற்போது அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.